हेलो स्टूडेंट्स, आई विनोद कुमार फ्रॉम वीसीसी मैथ्स अकाडमी। नम्बर इन ट्वेल्थ स्टैंडर्ड मैथमेटिक्स चैप्टर फोर इनवर्स ट्रिग्नोमेट्री फंक्शन एक्स इज 4.3 उड़े फर्स्ट रो में रे सब डिवीशन वीडियो पाक कटा फाइंड द डोमेन ऑफ द फॉलोइंग फंक्शन अब फर्स्ट सम टैन इनवर्स ऑफ रूट ऑफ 9 माइनस एक्स स्क्वायर अब डोमेन कैपिटे मुना पड़ोन कटीन वी नो दट नाज वो नम्बर मारे एना tan inverse of x உடைய domain அப்படினு பாத்தீங்கன்னா minus infinity comma infinity குள்ளற வரும். அதே போல இதோட range எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா minus pi by 2 comma plus pi by 2 minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும் வரும். சோ இத எழுதிட்டேன். இப்போ இங்க tan inverse of root இருக்கு. ரூட் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது இங்கே வந்து அதிகபட்சமான வேல்யூ கொடுக்கும்போது இது நெகட்டிவாக மாறிடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கெனாட் பி நெகட்டிவ், கெனாட் பி நெகட்டிவாக இருக்கக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஸோ நெகட்டிவாக வரும்போது இப்போ ரூட் ஆஃப் இதுனா ஒரு மைனஸ் 16 இல்லை மைனஸ் 17 அப்படி இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறும். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐ கொடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கே நாட் பி நெகட்டிவ், நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி இருக்கலாம்னா இந்த 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஜீரோ கூட இருக்கலாம், அதை விட அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறேன். அப்போ 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 0னா இது எப்படி இல்லைனா 3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னு எடுத்துக்கலாம். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி டி ஏ ப்ளஸ் பி. அப்போ 3 ப்ளஸ் எக்ஸ், இன்னொன்று வந்து 3 மைனஸ் எக்ஸ். இது வந்து செப்பரேட்டாக ஒன்று ஒன்றுக்கு ஈக்குவல் டு 0 கொடுத்தனா 3 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 3 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன கிடைக்குன்னா 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், சாரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 3 எந்த சைட் போனால் மைனஸ் 3 மாறிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸ் அந்த சைட் போயிடுச்சு ப்ளஸ் எக்ஸ் மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படி ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஒன்று, இன்னொன்று வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்ற மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்பர் லைன் ட்ரா பண்ணணும். இந்த நம்பர் லைனை வச்சுக்கிட்டு தான் இதோட டொமைன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வளைவு இங்கே நடுவில் இங்கே ஜீரோன்னு இருக்கும். இப்போ நம்ம கடைசி வளைவுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் 3, இங்கே வந்து ப்ளஸ் 3னு இருக்கிறத எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த இன்டர்வல்ஸ்லாம் நம்ம வேல்யூ கொடுத்து பார்க்கணும். வேல்யூ கொடுத்து பார்க்குறது எந்தெந்த இன்டர்வலில் கரெக்டாக வரும் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டர்வலில் கொடுக்குறேன், ஒரு மைனஸ் 4 எடுத்து இங்கே கொடுத்து பார்க்குறேன். அப்போ மைனஸ் 4 நான் இங்கே கொடுத்தேன்னாகும் மைனஸ் 4 ஸ்கொயர், மைனஸ் 4 ஸ்கொயர் ஆகிடும் 16ஆக மாறிடும். அப்போ 9 மைனஸ் 16 வந்துடும், 9 மைனஸ் 16 என்ன வந்துடும் மைனஸ் 7 கிடைக்கும். அப்போ இது வந்து என்ன ஆகுது நெகட்டிவில் வருது. ஸோ நெகட்டிவில் வரக்கூடாது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால இந்த பார்ட் வராது. சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளஸ் 4ன்றது வேலையை இந்த சைடில் கொடுத்து பாருக்கிறேன். 3 to infinity குள்ளே ப்ளஸ் 4 கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். 9 மைனஸ் 16 ஆகிடும், அதுவும் மைனஸ் 7 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த பார்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இந்த மைனஸ் 3லேருந்து நீங்கள் ப்ளஸ் 3க்குள்ளார எந்த வேல்யூ கொடுத்தாலும் நிச்சயமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதில் வேல்யூஸில் ஒர்க் அவுட் ஆகும். மைனஸ் 3 கூட கொடுக்கலாம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், நான் எடுத்துக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அப்படின்னா 0 கூட வரலாம். அப்படின்னா மைனஸ் 3 ப்ளஸ் 3 கூட கொடுக்கலாம். அப்போ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 3 வரைக்கும் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதில் செட் ஆகும். அப்போ தேர் ஃபோர் டொமைன் இஸ் மைனஸ் 3 டூ ப்ளஸ் 3க்குள்ளார எந்த வேல்யூ கொடுத்தாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சப்டிவிஷனுடைய ஆன்சராக. ஓகேங்களா? ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ரூட் வரல, மைனஸ் பை பை 4 கொடுக்குறேன், இங்கே ரூட் வரல, அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால் ரூட் வராதனால நம்ம என்ன சொல்லிடலான்னு கேட்டிங்கன்னா இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நிச்சயமாக வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 1 மைனஸ் எழுதுறீங்க வேர்டிங், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஆர்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு நீங்கள் ரியல் நம்பரில் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நான் கண்டுபிடிக்கலாம், நமக்கு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதோட டொமைன் என்னவாக இருக்குன்னா இதோட டொமைன் என்ன சொல்லிடலான்னு கேட்டிங்கன்னா டொமைன் இஸ் ஈக்குவல் டு ஆர்,
ரியல் நம்பர் தான் கிடைக்கும் எந்த வேல்யூ கொடுத்து பார்த்தாலும். ஓகேங்களா? ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்பது எக்ஸிஸ்ட், எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்ட். ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸோட வேல்யூவுக்கு வந்து ஆறிலிருந்து நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் என்ன ஆகுனா அது எக்ஸிஸ்டாக கிடைக்கும், வேல்யூவாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இதோட டொமைன் என்னன்னு சொல்லிடலான்னா ஆர், ஆறில் தானே அவர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆருடைய ஆறில் தான் எல்லா வேல்யூவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்னால் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே நீங்கள் இப்போ எக்ஸுக்கு நீங்கள் இந்த ஆறிலேருந்து எந்த வேல்யூ கொடுத்து பார்த்தாலும் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே கிடைக்கும். ஸோ அப்போ கிடைக்கிறது ரியல் நம்பரவே கிடைக்கிறதுனால இதோட டொமைன் என்ன ஆகுன்னு சொல்லிடலான்னா ஆர்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.